டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்க, நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விட்டுருக்காரு. எதுக்காக இப்படி திடுதுப்புன்னு சவால் விடுறாரு? அவர் தானே ஆட்சியில் இருக்காரு, அப்புறம் ஏன் நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்குறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் சட்டப்பேரவையில் அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட்டை போடுறார். அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 70 பேர், அதில் மொத்தம் 70 சீட்டு, அதில் 62 பேர் வந்து அவருடைய எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. மொத்தமாக ஒரு வளைக்கணும்னு நினச்சா கூட 20 பேரை நம்ம பாஜக வளைச்சாகணும். ஒரே நாளுக்குள்ளே 20 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு பாஜகட்ட அவ்வளோ சொத்து இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எலக்ட்ரோனல் திட்டம் சட்டம்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போது அந்த பணத்தை மறுபடியும் வெளியில் எடுத்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த எம்எல்ஏக்களை வளைக்கக்கூடிய வேலையை செய்கிறதுங்கிறது டஃப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, எனக்கு 6 முறை சம்மன் கொடுத்துருக்காங்க மதுபான கொள்கையில் செஞ்ச ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை 6 முறை சம்மன் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அவர் ஆஜராகணும், ஏற்கனவே 5 முறை கொடுத்தப்போ ஆஜர் ஆகலை, மறுபடியும் அமலாக்கத்துறைங்கிற அந்த ஈடிக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். மக்கள் மீது கருத்து கணிப்புலாம் வச்சார், மறுபடியும் உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி வேணுமா வேணாமா அப்படின்லாம் கேட்டார். மக்களும் சில கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு, நம்பிக்கை வாக்கெடுப்பு வைங்க, வச்சுப்பாரு, யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்காங்க, மக்கள் சார்ந்த எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு டெல்லிக்கு தெரியட்டும், டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்கல்ல பண்ணட்டும், ஏன் நீ மற்ற மாநிலங்களை என்ன பண்ணீங்க, ஹேமந்த் சோரன் மேலே அமலாக்கத்துறையினுடைய விசாரணையை வச்சிங்க, பெட்டிஷன் போட்டீங்க, காவல்துறையில் இருக்கக்கூடிய வழக்க காரணம் காட்டி அமலாக்கத்துறை விசாரணை நடத்துனீங்க, அதற்கு பிறகு அவர் ஆஜராகலைன்னு சொல்லி அவரை கைது பண்ணலையா, அந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றமே நடக்கலையா ஜார்க்கண்டில், அப்போது ஹேமந்த் சோரனுக்கு நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வு டெல்லி தலைநகரத்திலும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லோக்பால் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் குரல் கொடுத்து, அதற்கு பிறகு முதல்வன் படம் இருக்குல்ல, அந்த முதல்வன் படத்தில் வரக்கூடிய அர்ஜுன் மாதிரி எல்லா கேமராமேனும் எல்லா ரிப்போர்ட்டரும் ஒரு காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஃபாலோ பண்ணி ஓடினவங்க தான். அப்படிப்பட்ட மீடியாக்களுடைய பார்வையே தன்பால திருப்பினவர் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால். அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு செய்தியாளரில் இருந்து பெரிய எடிட்டர் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்படி இருக்கும்போது மீடியாக்களையே கையில் வச்சுருக்கக்கூடிய ஆம் ஆத்மியால் பாஜகவை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். எப்பா டெல்லியில் போராட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, விவசாயிகள் போராட்டம், அதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட்லாம் கொடுக்கவே இல்லை, மாறாக நம்ம பாஜக வேற வந்து அதுக்கான ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க, டெல்லி செல்லோ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பொய்யாக்கிட்டு விவசாயிகளை போக சொல்லுங்கள், திறந்த வெளி சிறை அமைங்கன்னு பாஜக சொல்லிச்சு, அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு அவசியம் தேவையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்படி பாஜக அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த இடத்துல ப்ரெஷரை உண்டாக்கி விவசாயிகளுடைய போராட்டம் அது வாட்டுக்கு வந்து நடக்கட்டும்னு சொல்லி டெல்லி வந்து அரசு விடுதோ, அதே மாதிரி பாஜகவும் அதனுடைய தேசிய பொதுக்குழு கூட்டத்தை டெல்லியில் கூட்டியிருக்காங்க. 2 நாள் கூட்டம், ஹரியானாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நேரடியாக வந்து கலந்துக்கிறாரான் டெல்லியிலேயே. 2 நாள் பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்களவை தேர்தல் வந்து வர இருக்குது, நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட எவ்வளவு கூட்டணி அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறதுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி ஈடி நேரடியாக வந்து ஆஜர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது செய்துவிடும். இந்த செய்தியை நம்ம முதல்ல சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி அவர் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எது எப்படியோ பெரிய அளவிலான கூட்டணி அப்படிங்கிறத காங்கிரஸ்டையும் அவர் நெருக்கம் காட்டலை, பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் தனித்து தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவே பாஜகவுக்கு பயந்து தான் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியினுடைய வாயையும் அடைக்கக்கூடிய வகையில் பாஜக சில வேலைகளை பார்த்து அவங்களும் தனியாக தான் நிற்கிறாங்க. இப்படி
பாஜக தாங்கிட்ட இழுக்கக்கூடிய கட்சிகளோட எண்ணிக்கையை தாண்டி முக்கியமான நபர்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே இழுத்துக்குச்சு இல்லையா. அப்படி இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாஜகவில் அரவிந்த் கெஜ்ரிவால் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி நான் பெரியாள் அப்படிங்கிறத காமிச்சு பாஜகவுக்கே டெல்லியில் டஃப் கொடுக்கறதுக்கான வேலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் ஜெயிக்க போகிறாரா, 19ஆம் தேதி அமலாக்கத்துறை ஆஃபீஸில் போய் உட்கார போகிறாரா, இல்லை அவரை தூக்கி ஜெயிலில் உட்கார வச்சு டெல்லிக்கு புதிய முதல்வர் ஒருத்தவங்கள உட்கார வைக்க போகிறாங்களா ஈடி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.